சொல்ல தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டார் ப்ரௌசர் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக டார் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த உலகத்தோட ரொம்பவே டேஞ்சரஸான ப்ரௌசர் ஒன்று தாங்க டார் ப்ரௌசர். ஏன்னா அந்த டார் ப்ரௌசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ண ஒரு ப்ரௌசர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிட்டு மட்டும்தான் ஹேக்கர்ஸ் கிட்ட வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சேஃப்டி செட்டிங்ஸ் ஆன் பண்ணாமல் நம்ம டார்க் வெப்பை யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டர் நாமளே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்க ஹேக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம். சோ உங்களோட டேட்டா எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், அதே சமயத்துல நான் செக்யூரா டார் ப்ரௌசரும் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ டார் ப்ரௌசர் நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு 10 சின்ன சின்ன விஷயம் பண்ணால் போதும். ஸோ அதில் முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் டார் ப்ரௌசரை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விபிஎனை லான்ச் பண்ணுங்கள். ஏன் விபிஎனை லான்ச் பண்ணிட்டு அப்புறமா டார் ப்ரௌசர் யூஸ் பண்ண சொல்லணும்னா, ஏன்னா நீங்கள் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் உங்களை ஹேக் பண்ண நினச்சாங்கன்னா முக்கால்வாசி உங்களோட ஐபி அட்ரஸ் வச்சு தான் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் விபிஎனை லான்ச் பண்ணும்போது உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ஹைட் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்தோ இல்லை ரஷ்யாவிலேருந்தோ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுமே தவிர நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆக்சஸ் பண்ணிங்கன்னு சொல்லி காட்டவே காட்டாது. இதன் மூலமாக உங்களை யாராலுமே ஹேக் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஷீல்டுங்கிற இந்த விபிஎன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி விபிஎன் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த விபிஎனை ஃபஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த விபிஎன் ஓப்பன் பண்ணி இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கனெக்ட் ஆகிட்டேன். இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் வந்து அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி, ஸோ இது வந்து நான் விபிஎனை லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி என்னோட ஐபி அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் இருக்கிறத காட்டுது. இப்போ நான் வந்து விபிஎனை லான்ச் பண்ணிட்டேன், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன யாராலுமே ஹேக் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து விபிஎன் லான்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களோட டார் ப்ரௌசர் லான்ச் பண்ணுங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது தாங்க முதல் ஸ்டெப். உங்களோட டார் ப்ரௌசர் லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட விபிஎனை ஃபஸ்ட் லான்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் செகண்ட், அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டார் ப்ரௌசர் வந்து சர்வர் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட டார் ப்ரௌசர் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இந்த டார் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது எப்பவுமே மினிமைஸ்லேயே வச்சுக்கோங்க. அதாவது இந்த சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இது எக்காரணத்தை கொண்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் வச்சு யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே மினிமைஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டார் ப்ரௌசர் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மினிமைஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப் என்னன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் டிசபிளில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட புது வெர்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் காட்டல. ஸோ நீங்கள் வந்து ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்என்ஸ் சொல்லி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிளை வந்து எப்பவுமே டிசபிளில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். அண்ட் இது வந்து என்னோட புது வெர்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதை எப்படி டிசபிள் பண்ண தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். நாலாவது ஸ்டெப் என்னன்னா, உங்களோட ப்ரைவசி லெவலை வந்து ஹை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இங்கே ஆப்ஷன் இருக்குல்ல, அதான் செட்டிங், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், சேஃபர், சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா லோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து எதுவும் பெருசாக பண்ண போதில்லைனா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து டார்க் நெட்டில் இருக்க வெப்சைட்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேஃபர் அப்படின்னு இருக்கா, அந்த சேஃபரில் வச்சுக்கோங்க. ஸோ சேஃபரில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் லெவல் செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லை, நான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே சேஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃபஸ்ட் அப்படின்னா ஹை லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சிங்கன்னா உங்களோட டார்க்லஸ் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும், சேஃபரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே நீங்கள் சேஃபஸ்ட்டில் வச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் உங்களுக்கு டார்க்லஸ் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா எந்த அளவுக்கு சேஃபாக டார் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் நம்மளுக்கு டார் ப்ரௌசர் ரன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இப்போ எதுவும் பெருசாக பண்ண போதில்லை, அதனால் நான் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த லெவலில் செக்யூரிட்டி வேணுமோ அந்த லெவலில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அஞ்சாவது ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் டார் ப்ரௌசரை ரன் பண்ணும்போது வேறு எந்த ப்ரௌசரையும் ரன் பண்ணக்கூடாது, எந்த ஒரு டோரண்டையும் ரன் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா உங்களோட மற்ற ப்ரௌசரும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ரௌசரையும் யூஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு டோரண்டையும் ரன் பண்ணாதீங்க. ஸோ நான் கூட இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோம் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஐபி அட்ரஸ் காட்டுறதுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் மறந்துட்டேன், இப்போ ஓகே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஆறாவது ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் டார் ப்ரௌசரை ரன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் எந்த ஒரு டவுன்லோட்ஸையும் ரன் பண்ணாதீங்க. அதாவது ஒரு பக்கம் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு ப்ரௌசர் மூலமாக எதையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் மீறி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டவுன்லோட் வந்து அஃபெக்ட் ஆகி உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ரௌசரை ரன் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டவுன்லோடும் பண்ணக்கூடாது. ஏழாவது ஸ்டெப் என்னன்னா, எப்பவுமே HTTP சர்வரை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ நான் வந்து google.com அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
ஓகே இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே அட்ரஸ் பேரில் பார்த்தீங்கன்னா HTTPS போட்டு இங்கே லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் ஒரு லாக் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சர்வர் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, இங்கே வந்து ஹேக்கிங் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். சில சர்வர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிம்பிளும் இருக்காது, இங்கே HTTP தான் இருக்கும், HTTPS இருக்காது. ஸோ எப்பயாவது அந்த மாதிரி சர்வர் கூட நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எதையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது, உடனே பேக் வந்துடணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சர்வர். ஸோ அந்த சர்வர் கூட போனீங்கன்னா உடனே பேக் வந்துடுங்க. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எட்டாவது ஸ்டெப் என்னன்னா, எப்பவுமே ஒரு பெஸ்டான ஒரு ஆன்டி வைரஸ் ரன் பண்ணுங்க. சோ நான் வந்து 360 டோட்டல் செக்யூரிட்டிங்கிற இந்த ஆன்டி வைரஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து ரொம்பவே நல்லதா இருக்கு. சோ நான் வந்து இதே ஆன்டி வைரஸ் தான் யூஸ் பண்ணுங்களா சொல்லல, ஒரு நல்ல ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எது நல்ல ஆன்டி வைரஸ் தெரியலன்னா நீங்க கண்டிப்பா கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ இந்த மாதிரி நீங்க ஆன்டி வைரஸ் யூஸ் பண்றதுனால நீங்க டார் பிரௌசர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு மால்வேரோ இல்ல வைரஸோ டவுன்லோட் ஆச்சுன்னா இந்த ஆன்டி வைரஸ் வந்து உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சோ அதன் மூலமா நீங்க உடனே டீல் பண்ணி விட்டுலாம், உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ அதனால ஒரு பெஸ்டான ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது ஸ்டெப் பண்ணா, உங்க கம்ப்யூட்டரோட சிடிஸ்க்கு வந்து லாக் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன், உங்களோட சிடிஸ்க்கு வந்து நீங்க லாக் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களோட சிடிஸ்க்கு உங்க தவிர வேற யாராலையும் கை வைக்க முடியாது. இதன் மூலமா உங்களோட சிடிஸ்க்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ரொம்பவே பிரைவேட்டா இருக்கும். சோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஹேக் செய்யப்பட்ட கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்களாலே உங்க சிடிஸ்க்கு வந்து கை வைக்க முடியாது. சோ உங்களுக்கு வந்து சிடிஸ்க்கு எப்படி லாக் போட்டதுன்னு தெரியலன்னா, நான் வந்து ஆல்ரெடி எப்படி டிஸ்க்கு லாக் போட்டதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். மேல ஐபட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்டா பத்தாவது ஸ்டெப் என்னன்னா, டார் பிரௌசர்ல எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. அது PDF இருக்கட்டும், இல்ல டெக்ஸ்ட் டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல மியூசிக்கோ ஆடியோ வீடியோ, இல்ல அது ஒரு சாஃப்ட்வேரா கூட இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் அதை டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா டார்க் நெட்டை பொறுத்தவரையும் உங்க கண்ணுக்கே தெரியாம நீங்க டவுன்லோட் பண்ற எல்லா டவுன்லோட்ஸ்லயும் ஒரு இன்ஜெக்டர் வந்து அவங்க எப்பவுமே இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு PDF டவுன்லோட் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு வெறும் PDF மட்டும் தான் டவுன்லோட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல ஒரு மால்வேரோ இல்ல ஒரு வைரஸோ இல்ல ட்ரோஜனோ கண்டிப்பா டவுன்லோட் ஆகும். சோ அது மட்டும் டவுன்லோட் ஆகிட்டு உங்க கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துருச்சுன்னா, சோ அதுக்கப்புறம் உங்களால அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கவும் முடியாது, அது ஹேக்கர்ஸ் அனுப்புற டேட்டாவை உங்களால தடுத்து நிறுத்தவும் முடியாது. நீங்க எப்பெல்லாம் இன்டர்நெட் ஆன் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களோட டேட்டா வந்து ஒரு காப்பி போட்டு அதை அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். சோ அதனால எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் டார்க் நெட்ல டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. சோ இந்த 10 ஸ்டெப் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுனாலே போதும், கண்டிப்பா நீங்க வந்து ரொம்பவே செக்யூரா இருக்கலாம், யாராலையும் உங்களை கண்டிப்பா ஹேக் பண்ணவே முடியாது. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போனஸா ஒரு விஷயம் சொல்றேன். சோ எப்பவுமே உங்களோட சிஸ்டம் வந்து அப்டேட்லயே வச்சிருங்க. அதாவது அடிக்கடி உங்களோட விண்டோஸ் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. உங்களோட விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகிருச்சுன்னா உடனே அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. சோ தெளிவா காட்டுறேன், செட்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க லாஸ்டா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே கீப் அப்டேட்டில் வச்சிருங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் அப்டேட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருந்தா உடனே அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சிஸ்டம் அப்டேட்டில் இருந்தாலே முக்காவாசி ஹேக்கிங் வந்து நடக்கிறதுக்கு 1% கூட சான்ஸே கிடையாது. ஸோ டார்க் நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இங்கே பண்ண வேண்டிய சேஃப்டி செட்டிங்ஸ் பற்றி நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டார்க் வெப்சைட்டுக்குமே ஒவ்வொரு யூஆர்எல் இருக்கு. ஸோ அந்த யூஆர்எல் எங்கிருந்து எடுக்கிறது, அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி எப்படி டார்க் நெட் ஆக்சஸ் பண்ணுறது, அந்த வெப்சைட் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்க பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வைக்கிற கிரிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வர பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.